தன்னுடைய விவசாய தோட்டத்திலேயே ஆழ்துளை கிணற்றில் 160 அடி தூரத்தில் சிக்கி உயிரிழந்த 3 வயது சிறுவனை பற்றி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே தமிழகத்துல திருச்சி மாவட்டத்துல சுஜித் அப்படிங்கிற 2 வயது சிவன் ஆழ்துளை கிணற்றில விழுந்து இறந்த வடு கூட இன்னும் மாறல. இந்துக்களின் மிக முக்கிய பண்டிகையான தீபாவளி பண்டிகை கூட தமிழக மக்கள் அனைவரும் கொண்டாடாம அந்த சுஜித் எப்படியாவது மீண்டு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. கடுமையான முயற்சிக்கு அப்புறம் 3 நாள் கழித்து அந்த பையன் அழிய நிலையில சடலமாக தான் மீட்டெடுக்க முடிஞ்சது. இது போல இன்னொரு துயர சம்பவம் உயிரிழப்பு நடக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வ அமைப்பினரும் பல முயற்சிகளை செஞ்சுட்டு தான் வராங்க. இந்த நிலையில தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டம் அப்பண்ணாபேட் அப்படிங்கிற கிராமத்துல மனதை உருக்கக்கூடிய ரொம்ப சோகமான சம்பவம் நடந்திருக்கு. கோவர்தன்ங்கிறவரு விவசாயியா இருந்துட்டு வராரு. அவருடைய மகன் தான் ஷாப் பரதன். இவருக்கு 3 வயது இருக்கும். இவரு நேற்று தன்னுடைய அப்பா கூட விவசாய பணிகளை செய்வதற்காக தனது தோட்டத்திற்கு மாலை நேரத்துல போயிருக்காரு. அவங்க தோட்டத்திலேயே உபயோகம் இல்லாம மூடி வைத்து இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணற்றில் மூடி சேதமடைந்து இருப்பதால தவறி ஆழ்துளை கிணற்றில விழுந்துட்டாரு. ஆழ்துளை கிணறு மிக குறுகிய அளவுல இருந்ததால 25 அடி தூரத்திலேயே இருந்தாரு. பதறி போன கோவர்தனனும் அவர் மனைவி மற்றும் நண்பர்கள் பல முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. இறுதியில தன்னுடைய மனைவி அணிந்திருந்த சேலையை கலட்டி அந்த சேலையின் மூலமா கூட ஆழ்துளை கிணற்றில செலுத்தி இறுதிகட்ட முயற்சியும் எடுத்தாங்க. ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சது. 25 அடியில் இருந்த அந்த சிறுவன் படிப்படியாக உள்ள இறங்கி 120 அடி ஆழத்துக்கு போயிட்டான். அதற்கு பிறகுதான் காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. விரைந்து வந்த மீட்பு படையினர் இரவு நேரமானதால மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு அதிநவீன இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே இன்னொரு கிணறு தோண்டலாம்னு முடிவெடுத்தாங்க. இந்த வேலைகள் எல்லாமே நடந்து இருக்கும் போதே பக்கத்திலேயே ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. அமைக்கப்படும் போது ஏற்பட்ட அதிர்வுகளால மண் சரிவு ஏற்பட்டு அந்த சிறுவன் மேல விழத் தொடங்குச்சு. சிறிது நேரம் அவங்க செஞ்சுட்டு வந்த வேலைகள் தடைபட்டாலும் மீண்டும் அவர்கள் முயற்சி கைவிடாம தொடர்ந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. இறுதியில அதிகாலை 3 மணிக்கு பக்கத்துல போட்ட ஆழ்துளை கிணற்றின் வழியாக அந்த சிறுவன் மீட்கப்பட்டான். துரதிருஷ்டவசமா மண் சரிவினால மூச்சு திணறி அந்த குழந்தை சடலமாக தான் எடுக்க முடிஞ்சது. இந்த சம்பவம் தெலுங்கானா மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தி இருக்கு. தான் ஒரு விவசாயியா இருப்பதால தன்னுடைய மகனை வளர்த்து ஆளாக்கி ஒரு விவசாயி ஆக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசைன்னு அந்த சிறுவனுடைய அப்பா கண்ணீர் மல்க சொல்றாரு. இந்த ஆழ்துளை கிணற்றுல தவறி விழுந்து இறக்கக்கூடிய பிள்ளைகளின் எண்ணிக்கை மட்டும் ஆண்டுதோறும் பல ஆயிரங்களை தொடுது. இனிமேலும் இது போன்ற உயிர் பலிகள் நடக்குமா, நடக்காம இருக்க இதற்கு மாற்று வழிகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை இருந்தாலும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதைய உரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம்.